ಚಂದನ ಚರ್ಚಿತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿನಾಶಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ದೇವ ಪೂಜಿತ ಗೋವಿಂದ 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 ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ 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 ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ನೀಲಾದ್ರಿ ನಿಲಯವಾಸ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ನಂದ ನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ಶ್ರೀ ಸೀತಾ ಲಕ್ಷ್ಮಣ ಹನುಮತ್ ಸಮೇತ ರಾಮಸ್ವಾಮಿ ಪರಬ್ರಹ್ಮನೇ ನಮಃ ಎಂದು ವಾಳ್ತ வேண்டும் போல உள்ளது. உண்மையில் இது ஸ்ரீ லட்சுமி பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று இழர்ந்து எழுத்தினாள். இது கம்ப நாட்டாழ்வாரின் வாக்கு. பக்தர்களே, ராம என்கிற அந்த இரண்டெழுத்து மந்திரம், அந்த திருமந்திரத்தை தனது ஜீவனாக கொண்டவர் ஸ்ரீ ராம பக்த ஹனுமான். பக்தர்களே, திருமலையானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் ஆறாம் நாளான இன்று காலை எம்பெருமான் ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் நமக்கு வெங்கட ராமனாகவே தரிசனம் தருகிறார். ஆகவேதான் நான் அந்த ராமனை சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத்த என்று போற்றினேன். பக்தர்களே, நேற்றிரவு பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருடாழ்வாரின் திருத்தோள்களில் அமர்ந்து நமக்கு தரிசனம் தந்த எம்பெருமான் இன்று ஆறாம் நாள் காலை சிறிய திருவடி என்று போற்றப்படும் ஆஞ்சநேயரின் திருத்தோளில் அமர்ந்து நமக்கு தன் திருவருளை தருகிறார். இன்றைய வர்ணனையை செய்வது திருமதி டி கே லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. ஆஞ்சநேயர் பக்த சிரோமணிகளில் முதன்மையானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில்
புகழும் ஒழியும் இகழ்வும் மதிப்போம் மதியோரிகளும் மத்தங்கன்மால் செங்கன்மால் சீரநீதி வினயோம் எங்கன்மால் கண்டாய் இவை இவையல்ல இவையேதிய இவையன் இவையேதும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீங்கு ஒன்னாதிரவனே என்னால் செயற்பாளன் என்னில் மிகு புகழார் யாவரே பின்னயம் மத்தன்னில் மிகு புகழல்லால் என்ன கரைஞ்சோதி கண்ணன் கடல் புறஜம் பெருஞ்சோதி கண்ணஞ்சால் பத்து பெத்ததாய் நீய பிறப்பித்த தந்தை நீ பத்தையாரும் நீ பேரில் மத்தேயோயமாயவரை மாய முடைவாய் வைத்த நின்பால் கருமாறி காட்டுதியோ மேலாரியோமை என் செய்வானாய் கண்ணனே ஈதுரையார் என் செய்தால் என்பாமே அறிவினயோம் செய்யோ பெண்ணெஞ்சினார் தாமே அணுக்கார் பூமேயமாதை நின்பார்பெருந்து பாலிடந்தவமானின் பாதத்தருவு அருவம் சுவடும் தெரிவுணரும் அன்பே பெருமிக இதுவன்பே பருகடாம் பண்புடையே பாரணந்தேர் பாவியன் கண்கான் பரிய உண்மை நுமக்கு நுமக்கடியோமென்னுரைத்தன் மாலார் தமக்கவர்தாம் சார்வரியரானால் நமக்கினியாதான ஆகிடுகான் நெஞ்ச அவரது யாதானம் சென்று திரு இருநாள்வர் இறைந்தன் மேலொருவர் எத்தாடொரு நால்வர் ியமார் வணக்கமார் தேவாவண்டன் நஞ்சே நாமா மிக உடையோம் நான் நாடாளமர் முயன்ன பல்லரக்கரன் உயிரை பாரா வகவழிகள் நின் வழிகள் புத்திர்பலம் யசோதரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத்மவே. பக்தர்களே, ஆச்சநேயரியும் ஆச்சநேயரின் திருத்தோள்களில் வெங்கடராமனாக நமது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளையும் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கையிலே கோதண்டத்தை ஏந்தி சக்கரவர்த்தி திருமகனாகவே நமக்கு தரிசனம் தருகிறார் பகவான். ஆஞ்சநேயர் பக்த சிரோமணியில் முதன்மையானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை எனலாம். அத்தகைய அற்புத மகான் மாருதி. ஏழு மலைகள் கொண்ட திருமலையில் ஒன்று அஞ்சனாத்ரி. அங்கே தவமிருந்து அஞ்சனாதேவிக்கு வாயுதேவனின் அனுகிரகத்தால் பிறந்ததால் இவர் ஆஞ்சநேயர். சத்துர்வேத நிபுணர், நவ வியாக்கரண பண்டிதர், சொல்லின் செல்வன் என்று கம்பநாட்டாழ்வாரால் போற்றப்பட்டவர் ஆஞ்சநேயர். அஞ்சனா நந்தனம் வீரம், ஜானகி சோகநாசனம், கபீச பக்ஷகந்தாரம், வந்தே லங்கா பயங்கரம், ஸ்ரீ ராமநாமத்தையே துணையாக கொண்டு மகா சமுதிரத்தை தாண்டி அசோக வனத்தில் சீதா பிராட்டியை கண்டு அவளது சோகத்தை தீர்த்து பிராட்டியின் திருவாயினாலேயே சிரஞ்சீவி என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றவர் ஆஞ்சநேயர்.
ராவணாதிகளை ஸ்ரீராமன் சம்ஹாரம் பண்ணும்போது ஸ்ரீராமபிரானை தனது தோள்களிலே சுமந்து கொண்டு ஸ்ரீராமன் யுத்தம் பண்ணுவதற்கு ஒத்தாசையாக இருந்து சிறிய தருவடி என்கிற பெயரை பெற்றவர் வாயுபுத்திரரான ஹனுமான். அந்த ஹனுமனின் திருத்தோள்களில் நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ஸ்ரீமத் இராமாயண காவியங்களில் வால்மீகி இராமாயணம் முதன்மையானது. துளசிதாசரின் இராமச்சரிதமானஸ் தமிழில் கம்பராமாயணம் இது போன்று இருந்தாலும் அபூர்வ இராமாயணம் என்று கூட ஒன்று உண்டு. அதில் ஒரு நிகழ்ச்சிதான் இது. யுத்தகாண்டத்தில் ஒரு சமயத்தில் விபீஷணருக்கு ஒரு சந்தேகம் வந்ததாம். அந்த சந்தேகம் ஜாம்பவானை பற்றியது. ஸ்ரீ ராமபிரானுக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே உள்ள நட்பு உறவு கெடாமல் இருக்க நாம் இந்த சந்தேகத்தை ராமலக்ஷ்மணர்கள் இருவரின் முன்னிலேயே ஜாம்பவானிடம் கேட்போம் என்கிற முடிவுக்கு வந்தாராம் விபீஷணர். விபீஷணரின் முகக்கலக்கத்தை கண்ட ராமன், நண்பரே, எதுவானாலும் கேளுங்கள். நாம் எல்லோரும் இங்கு கூடியிருப்பது ஒரே லட்சியத்துக்காக. ஆகவே நமக்குள் எந்த ரகசியமும் வேண்டாம் என்றாராம். அப்போது விபீஷணன் சொல்கிறார், பிரபோ, தாங்களும் இளைய பெருமாளும் இந்திரஜித்தின் அஸ்திரத்தால் கட்டுண்டு மூர்ச்சையானீர்கள். நான் மட்டும் மூர்ச்சை அடையவில்லை. யாராவது பிழைத்திருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டு வந்தபோது பாணங்களால் துளைக்கப்பட்ட நிலையில் ஜாம்பவானை கண்டேன். அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அதுவே என்னை கவலையடைய செய்தது என்றாராம். ராமன் தனக்கே உரிய புன்னகையுடன் மேலே சொல்லுமாறு கட்டளையிட, ஜாம்பவான் என்னை கேட்ட முதல் கேள்வி ஆஞ்சநேயர் நலமாக இருக்கிறாரா? புஷ்பவான் வேத யோபமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோக்னேராயதனம் வேத ஆயதனவான் பவதி அபோவா அக்னேராயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபமாயதனம் வேத ஆயதனவான் பவதி வாயுர்வா அபமாயதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை வாயோராயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அசௌ வை தபன்னபமாயதனம் ஆயதனவான் பவதி யோமுஷ்யதபத ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வா அமுஷ்யதபத ஆயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபமாயதனம் வேத ஆயதனவான் பவதி சந்திரமா வா அபமாயதனம் ஆயதனவான் பவதி யஸ்சந்திரமத ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை சந்திரமத ஆயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபமாயதனம் வேத ஆயதனவான் பவதி நக்ஷத்ராணி பாபமாயதனம் ஆயதனவான் பவதி யோ நக்ஷத்ராணாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை நக்ஷத்ராணாமாயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபமாயதனம் வேத ஆயதனவான் பவதி பர்ஜன்யோ வா அபமாயதனம் ஆயதனவான் பவதி யஃ பர்ஜன்யஸ்யாயதனம் வேத
ஆயதனவான் பவதி ஆபோ வை பர்ஜன்யஸ்யாயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோபமாயதனம் வேத ஆயதனவான் பவதி சம்வத்சரோ வா அபமாயதனம் ஆயதனவான் பவதி யஸ்ஸம்வத்சரஸ்யாயதனம் வேத ஆயதனவான் பவதி ஆபோ வை சம்வத்சரத்யாயதனம் ஆயதனவான் பவதி யஏவம் வேத யோப்சுனவம் பிரதிஷ்டிதாம் வேத பிரத்யேவதிஷ்டதி இமே வை லோகா அப்சு பிரதிஷ்டிதாஹ ததேஷாப்யமோக்தா அபாகௌரசமுரயகௌசன் சூர்யே சுக்ரகோ சமாபிருதம் அபாகௌரசஸ்யஜோரச கம்போ கிருண்ணாம்யுத்தமமிதி இமே வை லோகா அபாகௌரச தே முஷ்பின்னாதித்யே சமாபிருதாஹ ஜானமக்ரிமுத்தரவீரீங்காத்வா அபாம் பூரயித்வா குல்பதக்னம் புஷ்கரபர்ணை புஷ்கரதண்டை புஷ்கரை சதத்விஸ்தீர்ய தஸ்மின் விஹாஜதே அக்னிம் பிரணீயோபசமாதாஜ தமமிதஜேத அபீஷ்டக உபததாதி அக்னிஹோத்ரே தரிஷ பூர்ணமாசஜோ பசுபந்தே சாதுர்மாத்யேஷு அதோ ஆஹுஹ சர்வேஷு யஜ்ஞ க்ருதுஷ்விதி சத்ரிஜமக்னிஞ்சின்வானசரம் பிரத்யக்ஷேண கமக்னிஞ்சனுதே சாவித்ரமக்னிஞ்சின்வானஅபமாதித்யம் பிரத்யக்ஷேண கமக்னிஞ்சனுதே நாசிகேதமக்னிஞ்சின்வானஅபமாதித்யம் பிரத்யக்ஷேண கமக்னிஞ்சனுதே சாதுருஹோத்ரிஜமக்னிஞ்சின்வானஅபிரம்ம பிரத்யக்ஷேண கமக்னிஞ்சனுதே வைஸ்வதுஜமக்னிஞ்சின்வானஅபமாதித்யம் சரீரம் பிரத்யக்ஷேண கமக்னிஞ்சனுதே உபானுவாக்யமாசுமக்னிஞ்சின்வானஃ இமாலோகாம் பிரத்யக்ஷேண கமக்னிஞ்சனுதே இமமாருணகேது கமக்னிஞ்சின்வானஃ இதி ஏவாஸௌ இதஸ்யாமுதஸ்யாவ்யதிபாதி தமிதி யோக்மேன்மிதூஜாவேத மிதுனவான் பவதி ஆபோவாக்மேன்மிதூஜாஃ மிதுனவான் பவதி யஏவம் வேத ஆபோவா இதமாசம் சலிலமேவ சப்ரஜாபதிரேக புஷ்கரபர்ணே சமபவத் தஸ்யாந்தர்மனசி காமஸ் சமவர்த்தத இதகோ ஸ்ருஜேஜமிதி தஸ்மாத் யத்புருஷோ மனசாபிகச்சதி தத்வாசா வததி தத்கர்மணா கரோதி ததேஷாப்யனோக்த காமஸ்தரக்ரே சமவர்த்ததாதி மனசோ ரேக பிரதமம் யதாசீத் சதா பந்தோபசதி நிரவிந்தன் ஹ்ருதி ப்ரதிஷ்யா கபஜோ மனிஷேதி உபைநந்ததுபநமதி யத்காமோ பவதி யஏவம் சுடு வண்டன உண்டி ஹரிஹயம் நாமிருத ஜரி
ಬೆರಸಿ ಶ್ರೀರಾಮುನಿ ಕವಿಲಿಂತ ಪುಲಕಿಂತಲ ಬೆರಸಿ ಜಾನಕಿ ಮಾತ ಪ್ರೇಮನು ಸಗಿನ ಮಣಿಹಾರ ತುಲ ಮರಿ ಮರಿ ಮುರಿಸಿ ಸಿರಿ ಅಂಜನಾ ಸುತುಡು ಅಂಡನ ಉಂಟೆ ಹರಿ ಹೃದಯನ್ನ ಅಮೃತ ಜರಿ ಪತಿ ಅಯಿನ ವೆಂಕಟೇಶನಕು ಉಚ್ಛ್ವಾಸಮು ನಿಶ್ವಾಸಮೈ ಶ್ರೀ ಆಂಜನೇಯ ನೀವಾಹನ ಮೆಕ್ಕಿನ ಶ್ರೀನಿವಾಸುನಿದೆ ಕದ ಸಿರಿ ಅಂಜನಾಸು ತೊಡು ಅಂಡನ ಉಂಟೆ ಹರಿ ಹೃದಯಂಲೋ ಅಮೃತ ಚರಿ ಶ್ರೀ ಆಂಜನೇಯ ನೀವಾಹನ ಮೆಕ್ಕಿನ ಶ್ರೀನಿವಾಸುನಿದೆ ಕದ ಸಿರಿ ಅಂಜನಾಸು ತೊಡು ಅಂಡನ ಉಂಟೆ ಹರಿ ಹೃದಯಂಲೋ ಅಮೃತ ಚರಿ பக்தர்களே, அபூர்வ ராமாயணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் உட்பட அனைவரும் மூர்ச்சியான போது குற்றுயிராக இருந்த ஜாம்பவான் விபீஷனிடம் கேட்ட கேள்வி ஹனுமான் நலமா என்று. இதைத்தான் ஸ்ரீராமனிடம் கவலையுடன் தெரிவிக்கிறார் விபீஷணர். உங்கள் இருவரை விட ஜாம்பவானுக்கு ஹனுமனா முக்கியம் என்று. அவர் கவலையை கண்ட ஸ்ரீராமன் புன்முறுவலுடன், ஜாம்பவான் அப்படி விசாரித்ததன் காரணத்தை நான் அறிவேன். இருந்தாலும் ஜாம்பவானின் வாயாலேயே அதை நீர் தெரிந்து கொள்வது அவசியம் என்று பதிலளித்தாராம். அப்போது ஜாம்பவான், விபீஷணரே, பிரபுவுக்கு தெரிந்த ரகசியம் உமக்கு தெரியவில்லையே. ஹனுமன் ஒருவன் உயிரோடு இருந்தால் போதும், அவன் ஏதேனும் யுக்தி செய்து அனைவரையும் பிழைக்க வைத்து விடுவான். பலத்திலும் சரி, புத்தியிலும் சரி, ஆச்சநேயருக்கு இணையானவர் யாருமே இல்லை. ஹனுமன் உயிரோடு இருந்தால் தானே சஞ்சீவ மலையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் உட்பட எங்கள் அனைவரையும் காப்பாற்றினான். எனவே ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களுக்காகவே நான் தங்களிடம் ஆச்சநேயர் நலமா என்று பதற்றத்தோடு விசாரித்தேன் என்று பதிலுரைத்தாராம். இந்த விளக்கத்தை கேட்டு விபீஷணர் வெட்கத்தோடு தலை குனிந்தாராம். பக்தர்களே, ஆஞ்சநேயரின் சக்தியும் ஸ்ரீராமனின் மேல் அவர் கொண்டிருந்த பக்தியும் நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் விளங்குகிறது அல்லவா? அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஆரம்பதற்கு முன்னால் ஆஞ்சநேயரை பிரார்த்திக்க வேண்டும். முக்கால்வாசி பேர் தங்கள் வாகனங்களில் கூட ஹனுமனின் படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் தெரியுமா? ஹனுமன் வாயு பகவானின் அனுகிரகத்தால் அஞ்சனாதேவிக்கு பிறந்தவர். மிகுந்த சக்தி உள்ளவர். சிரஞ்சீவி என்கிற வரத்தை பிரம்மனிடமிருந்து பெற்றவர். அவரால் மலையைப் போல தன்னை பெரிதாக்கிக் கொள்ளவும் முடியும், எறும்பைப் போல சிறிதாக்கிக் கொள்ளவும் முடியும். காற்றை விட வேகமாக பறக்க முடியும். காற்றுக் கடவுளான வாயு பகவானின் மைந்தனாயிற்றே. யாராலும் நினைத்து பார்க்க முடியாத தூரத்தை எளிதில் கடக்கக்கூடியவர். அத்தனை வேகம். இராமாயண காவியத்தில் சீதையின் இருப்பிடத்தை சம்பாதி மூலம் தெரிந்து கொண்டதும் மகா சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சென்று அசோகவனத்தில் பிராட்டியை கண்டு ஸ்ரீ ராமபிரானின் கணையாழியை கொடுத்தார். அதே வேகத்துடன்
பிராட்டி தந்த சூடாமணியோடு மீண்டும் கடலை தாண்டி பிரபுவிடம் கொடுத்து அவரது வேதனையை தணித்தார். இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் மயங்கியிருந்த இளவல் லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்ற சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினார். மகாபாரதத்தில் கூட தன்னுடைய சகோதரருக்கு சமமான பீமனுக்கு வாக்குறுதி கொடுத்தது போல, ஏனென்றால் பீமனும் வாயுபுத்திரன். அர்ஜுனனின் ரதத்தின் கொடியில் வீற்றிருந்து எதிரிகளை கொல்ல தாரஞ்சனம் மனுஜாத கிருதப்ரோஷம் இடாவ ஸ்ருத்தே ஹோஹி தாதா சுன்னாரிம் வீவே ஆபா ஆபா உபே ஹோஹி யத்வா ஜமானோத்ரிதோர்த்தாதாரத்ரீணி ஆயோ தர்மாணி பிரதமஸ்தசா தத்தோ வபூஷி கிருஷே புருணி தாஸ்ரியோ நிம் பிரதம ஆவிவேஷாயோ வாசமனுதிதாஞ்சிகேத யஸ்தேஷோ காய தன்வம் ரிரேச்சரத்ஹிரண்யம் சுஜயோ நுஸ்வாஹ அத்ராததேதே அமிர்தானி நாமாஸ்மே வஸ்த்ராணி விஷஏராயந்தாம் ப்ரயதேதே ப்ரதரம் பூர்வ்யங்கு சதஸ்தத ஆதிஷ்டந்தோ அஜுர்யம் பவிஷுஷஸ்ய மாதராரிஹாணே ஜாம் மேதுர்யம் பதிமேராயேதாம் ததுஷுதே மகத்ப்ருதுஜ்மன்னம கவிஹ் காவ்யேனாக்ருணோமி யசம்யஞ்சாவியாமீரோதிரே வாவே சப்தமரியதா கவயஸ்துஸ்தாமிதே காமியம் ஹுரோகாத் ஆயோர்ஹஸ்கம்ப உபமஸ்தீடே பதாம் விசர்கே தருணேஷு தௌ உதாமிருத்த ஏமி கிருண்வன்னசூராத்மா தன்வாஸ்து மத்கு உத்தவாஹக்ரோரத்னந்தூர்ஜயா வாயத்சேஹவிர்தா உத புத்திரபிதரங்கத்ரமீடே ஜேஷ்டம் மரியாதமஹ்வயந்ஸ்வஸ்தயே தர்ஷன்னுதாவருணயாஸ்தே விஷ்டா ஆவரவ்ரததஃக்ருணவோ வபூஷி அர்த்தமர்த்தேன பயசா ப்ரணக்ஷ்யர்த்தேன சுஷ்மவர்த்ததே அமுர அவிம்ருதாமசக்மியம் சகாயம் வருணம் புத்திரமதித்யாஹிரம் கவிஷஸ்தான்யஸ்மை வபூஷ்யவோசா மரோதசி சத்யவாசா ததிதாஸ் புவனேஷு ஜ்யேஷ்டம் யதோ ஜஜ்ஞ உக்ரஸ்தேஷு நிரும்ணா சத்யோ ஜஜ்ஞானோ நிரீணாதிசத்ரூனு நுயதே நம் மதந்தி விஸ்வ உமாஹ வாவர்தானஸ்ய வாசா பூர்யோ ஜாஷ்சத்ருர்தாசாய அபியசந்ததாதி
అవ్యనచ్చవ్యనచ్చ సత్నిసంతే నవంత ప్రభృతామదేషు త్వే క్రతుమపి బృంజంతి భూరి ద్విర్యదేతే త్రిర్భవంత్యుమాః స్వాదో స్వాదీయ స్వాదునా సృజా సమదస్సు మధు మధునాభియోధి యది చిన్నత్వాసనా జయంతం రణే రణే అనుమదంతి విప్రాః ఓజీయ సుస్మిన్ స్థిరమాతానుష్టమాత్వా ఆదమంధురేవా మూర్తి అయిన దేవుని వలెనున్నాడు ఆంజనేయాయ విద్మహే వాయుపుత్రాయ ధీమహి తన్నో హనుమాన్ ప్రచోదయా త్రివిక్రమమూర్తి అయిన దేవుని వలెనున్నాడు భువి సేవించే వారి పాలి పుణ్య ఫలమేతడు త్రివిక్రమమూర్తి అయిన దేవుని వలెనున్నాడు భువి సేవించే వారి పాలి పుణ్య ఫలమీతడు త్రివిక్రమమూర్తి అయిన దేవుని వలెనున్నాడు అంచేనుదయాస్తగిరులందు ఒక జంగ చాచి వంచక మిన్నుదాకా వాళ్ళమెత్తి అంచే ఉదయాస్తగిరులందు ఒక జంగ చాచి వంచక మిన్నుదాకా వాళ్ళమెత్తి బ్రహ్మలోకము మోహగ ప్రతాపమున ముంచి బ్రహ్మలోకము మోహగ ప్రతాపమున పెంచినాడు తనమేను పెద్ద హనుమంతుడు పెంచినాడు తనమేను పెద్ద హనుమంతుడు త్రివిక్రమమూర్తి అయిన దేవుని వలెనున్నాడు భువి సేవించే వారి పాలి పుణ్య ఫలమీతడు త్రివిక్రమమూర్తి అయిన దేవుని వలెనున్నాడు స్థిరముగా హస్తములు దిక్కులు నిందాబరపి వరుస కర్ణములిరు వంక చిక్కించి స్థిరముగా హస్తములు దిక్కులు నిండాబరపి వరుస కర్ణములిరు వంక చిక్కించి దురదురమస్తకము ధ్రువమండలము శోక దురదురమస్తకము ధ్రువమండలము శోక పెరిగినాడు ఇదివో పెద్ద హనుమంతుడు పెరిగినాడు ఇదివో పెద్ద హనుమంతుడు త్రివిక్రమమూర్తి అయిన దేవుని వలెనున్నాడు సేవించే వా
பக்தர்களே, மகாபாரத போரின் போது அர்ஜுனனின் ரதத்தின் கொடியில் வீற்றிருந்து அர்ஜுனனை கொல்ல எதிரிகள் ஏவிய அத்தனை அஸ்திரங்களையும் தவிடுபொடியாக்கினாராம் அனுமர். அர்ஜுனனிடம் இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே உரைத்தாராம். ஆகவேதான் நம் பிரயாணங்கள் பாதுகாப்பாக அமைய நாம் அனுமரை பிரார்த்திக்கிறோம். அவரது திருவுருவப் படத்தை வாகனங்களில் வைத்து கொண்டு பிரயாணத்தை தொடர்கிறோம். சீதாராம பட்டாபிஷேகம் நிறைவேறிய பின் அந்த புறத்துக்கு ஹனுமனை அழைத்தாராம் ராமச்சந்திர பிரபு. ஹனுமனே, நீ இலங்கைக்கு சென்ற வந்த பின்னர் கண்டேன் சீதையே என்று மட்டும் சொல்லி தேவி அளித்த சூடாமணியை அளித்தாய். ஆனால் பிராட்டியை மீட்க நீ இலங்கையில் செய்த சாகசங்களை கேட்கும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. இப்போது சொல் என்ற போது ஹனுமன் குனிந்த தலை நிமிராமல் நின்றிருந்தாராம். அப்போது தேவி, நான் சொல்கிறேன், அனுமனுக்கு தன்னடக்கம் அதிகம் என்று சொல்லி அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்வம், வசித்வம் ஆகிய அஷ்ட சித்திகளையும் கையாண்டு ஹனுமன் செய்த வீர சாகசங்களை சொன்னாராம். அப்போது லக்ஷ்மணர் ஹனுமனை பார்த்து, உனக்கு தற்பெருமை பேச பிடிக்காதே என்று என் மதனியார் சொல்கிறார்களே, இப்போது உன் பெருமைகளை கேட்க நீ இங்கே இருக்கிறாயே என்று கேட்டாராம். அதற்கு ஹனுமன், இளவலே, நான் இலங்கையில் அஷ்ட மகா சித்திகளை பயன்படுத்தி சாகச நிகழ்வுகளை செய்ததாக அன்னை சொல்கிறார். ஆனால் அந்த எட்டு சித்திகளையும் அடியேனுக்கு தந்தது ஸ்ரீ ராமபிரானின் திருவருளும் திருநாமமும் தானே. ஆகவே இந்த சாகசங்கள் எதுவும் என் பெருமையை பறைசாற்றாது. நமது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கே அந்த பெருமை சேரும். என் பிரபுவின் பெருமை பேசப்படும் இடத்தில் நான் இல்லாமல் இருப்பேனா? ஆகவே இங்கே இருக்கிறேன் என்றாராம். எங்கெல்லாம் ராமகாதை ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பது ஐதீகம் அல்லவா? ஆகவே அந்த ஹனுமனை நாமும் இருகர கூப்பி சேவித்தால் நமது காரியங்கள் அத்தனையும் கைகூடும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள், போற்றுகிறார்கள். நாமும் இப்போது அதையே செய்வோம். ராமச்சந்திரமூர்த்திக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முடிந்த பின் சீதா பிராட்டி என்ன நடக்கிறதோ யுத்தத்தில் என்று கவலையோடு இருக்க வெற்றி செய்தியோடு பறந்து வந்தாரா ஹனுமன். ஸ்ரீராம ஜயம் என்று கல்லில் எழுதி காட்டினாராம். ஏனெனில் சந்தோஷத்தில் அவருக்கு வார்த்தைகளே வரவில்லையாம். ரா என்றால் அக்னி பீஜம், அது அகங்காரத்தை குறிக்கும். மா என்றால் அமிர்த பீஜம், அது அன்பை நிறைக்கும். அகங்காரத்தை நீக்கி மனதிலே அன்பை நிறைப்பதே ஸ்ரீராம நாமம். ஸ்ரீராம ஜயம் என்று எழுதி எதிரிகளை நம் அருகில் நெருங்க விடாமல் தடுக்கும் அந்த நாமம். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுகிற பலன் கிடைக்கும். ஆகவேதான் ஸ்ரீ ராமஜயம் என்று எழுதுவதும் அன்றைய நாளிலிருந்து தொடங்கப்பட்டதாக அனைவரும் கூறுகிறார்கள். அந்த ஹனுமந்தனின் திருத்தோள்களில் இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை நாம் இருகரம் கூப்பி சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆஞ்சநேயரையும் நமது காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடிய வேண்டிக் கொள்வோம். சிரஞ்சீவி அல்லவா ஆஞ்சநேயர்? இந்த ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக மாறியது எப்படி தெரியுமா? குழந்தை ஆஞ்சநேயர் வானில் உள்ள சூரியனை பார்த்து பழம் என்று நினைத்து பிடிக்க முயன்ற போது இந்திரனின் வஜ்ராயுத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தது போல் மயக்குமுற உடனே வாயுதேவர் தன் மகனை மடியில் கிடத்தி கொண்டு தனது இயக்கத்தையே நிறுத்திவிட்டாராம். காற்று இல்லாததால் ஜீவராசிகள் அனைத்தும் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டதாம். உடனே தேவர்களும் கந்தர்களும் ஓடி பிரம்மதேவரிடம் முறையிட அவர் அனைவரையும் அழைத்து கொண்டு வாயுதேவனிடம் வந்தாராம். அவரது மடியில் கிடந்த குழந்தையை பிரம்மா தனது கரத்தால் தடவி கொடுக்க குழந்தை கண் விழித்தது. பிரம்மா அனைத்து தேவர்களையும் நோக்கி, எதிர்காலத்தில் இந்த குழந்தையால்தான் ராவணன் முதலான அரக்கர்களால் ஏற்பட்ட துன்பம் ஒழியும், இவனுக்கு வேண்டிய வரங்களை அருள்கள் என்று சொன்னாராம். அப்படித்தான் ஆஞ்சநேயருக்கு முதலில் பிரம்மன் சிரஞ்சீவி என்ற பட்டத்தை அளித்தாராம். அந்த அனுமனின் திருத்தோள்களில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்கிறோம்.
பக்தர்களே, ராமாவதார காலம் முடிந்ததும் லட்சுமண பரத சத்ருக்கினர்கள் வைகுண்டம் சென்று விட்டார்களாம். ஸ்ரீ ராமனும் இப்போது செல்ல வேண்டும். அப்போது ராமன் ஹனுமனை பார்த்து அழைத்தாராம் தன்னுடன் வர சொல்லி. அதற்கு ஹனுமன் அளித்த பதிலை பாருங்கள். பிரபு, நீங்கள் வைகுண்டத்தில் ஸ்ரீ ராமனாக என் பிரபுவாக இருப்பீர்களா அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருப்பீர்களா என்று கேட்டாராம். திகைத்தார் ராமர். அதிலென்ன சந்தேகம், நான் மகாவிஷ்ணுவாகவும் சீதை மகாலட்சுமியாகவும் லக்ஷ்மணன் ஆதிசேஷனாகவும் பரத சத்ருக்கனர்கள் சங்கு சக்கரமாகவும் இருப்பார்கள் என்றாராம். உடனே ஹனுமன், பிரபு, எனக்கு என் ராமன் போதும். உங்களை ராமனாகவும் அன்னை சீதா பிராட்டியாகவுமே நான் தரிசிக்க விரும்புகிறேன். நான் பூமியில் இருந்து உங்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். உங்கள் நாமத்தை பிறர் சொல்லதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். இந்த புண்ணிய நிலையை நீங்கள் எனக்கு அளித்தால் போதும் என்று பிரார்த்திக்க ஸ்ரீராமனின் திருவடிகளில் விழுந்தாராம். அவரது பக்தியைக் கண்டு பிரமித்து மெய்சிலிர்த்து போனாராம் ராமன். நீ என்றென்றும் சிரஞ்சீயாக இந்த பூமண்டலத்திலே இருந்து எல்லோரையும் ராம பக்தர்களாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி சென்றாராம். ஆகவேதான் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பதாக ஐதீகம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலிம், பாஷ்யகாரி பரிபூர்ண லோச்சனம், மாருதீம் நமத்த ராட்சசாந்தகம். Prayachha, prayachha.